நுவரெலியா, காலி, கண்டி ஆகிய இடங்களிலுள்ள தபால் நிலைய கட்டடங்கள் உள்ளிட்ட பல கட்டடங்களை ஹோட்டல் நிர்மாணத்திற்கு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் கைவிடப்பட வேண்டும். தற்போது தனியார் கட்டடம் ஒன்றில் கூலிக்கு நடத்தி செல்லப்படும் பிரதான தபால் நிலையம் அதிலிருந்து அகற்றப்பட்டு கொழும்பில் ஜனாதிபதி மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரதான தபால் காரியாலயத்தில் அமைக்க வேண்டும் மற்றும் 2006 ஆறாம் இலக்க சுற்று நிருபத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வாக தபால் சேவைக்கு ஊழியர்களை இணைத்துக் கொள்வதில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளையும் முன்வைத்து தபால் ஊழியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதற்கமைய நுவரெலியா, ஹட்டன், தலவாக்கலை, கொட்டகலி ஆகிய பிரதான அஞ்சல் அலுவலகம் மற்றும் உப அஞ்சல் அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நான் வந்து இன்னைக்கு எந்த மகள்கிட்ட ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்காக வந்தேன், அப்ளிகேஷன் போடுறதுக்கு. ஸோ அதை வந்து எனக்கு வந்து 30 க்ளோசிங் டேட்டுங்குள்ளே எனக்கு வந்து சரியான டைமுக்கு வந்து போட்டுக்க முடியலை. அப்போ இந்த மாதிரிக்கு நிறைய ஆட்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அன்றாட தன்னுடைய அவங்களுடைய சேவையை வந்து ஒழுங்காக செஞ்சிக்க முடியலை. இதேவேளை யாழ்ப்பாணத்திலும் தபால் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பணி பகிஷ்கரிப்பில் 28 தபால் தொழிற்சங்கங்கள் இணைந்துள்ளன. இதற்கமைய நாடளாவிய ரீதியிலுள்ள 3410 உப தபால் அலுவலகங்களிலும் 640 தபாலகங்களிலும் இன்றும் சேவைகள் இடம்பெறாது என தபால் தொழிற்சங்க ஒன்றியம் அறிவித்துள்ளது.